Hi friends, welcome to my channel Babi Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ஈவினிங் டைம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணி ஒரு 4 to 5 days ஆயிட்டு. எப்போவுமே கிச்சனில் விலாக் பண்ணி ரொம்ப போர் அடிக்குது. அதான் சரி, நம்ம ஜஸ்ட் சும்மா ஒரு ஈவினிங் ஒரு 10 minutes பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப போர் அடிக்குது. லாக்டவுனும் நார்மல் ஆகலை, ரொம்ப போர் அடிக்கி, கிளாஸஸ் ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு தலையை பிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு போரிங். வீட்டில் எவ்வளோ நேரம் டிவி பார்க்க, எவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்க. ஸோ நான் அந்த மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கிற டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படியே மெல்ல நவர்ந்து போனால் அப்படியே இந்த கேர்ள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவேன். ஹாய் சொல்லுடியா. இவ என்ன செய்வா? இவ ஒரு 2 days 3 days ஒரு நேரம் இவ சாட் பண்றங்கிற பேர்ல மொக்கையா பல டிராயிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. பல அவ வந்து சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறங்க நினைப்புல ரொம்ப மொக்கையா அவளோட லேப்டாப்ல எடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு ஒரு டிசைன் பண்ணுவா. அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப மொக்கையா பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்தது கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்தோம்னா, எடி என்ன சவுண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அட பாவிலா, எடி இதை மாட்டி விடு, நான் வீடியோவில் இருக்கேன். இங்கே இது வந்து இந்த லாக்டவுனில் இந்த பர்த்டே கேர்ளுக்கு நாங்கள் லாஸ்ட் மந்த் பர்த்டே வந்துச்சு. என்னடி இந்த கேர்ளுக்கு பர்த்டே வந்துச்சு? இப்போ எடி 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 ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிவிடு, நம்ம பார்ப்போம். அப்போ நாங்கள் போர் அடிக்கிற நேரத்தில் நாங்க அடைறதுக்கே டஃப் கொடுக்குற ஆட்கள். அதனால ஒரு பண்ணடி, கையெல்லாம் கும்பிடாத, பண்ணடி ப்ளீஸ், பண்ணு பண்ணு பண்ணு. வா, ஏதாவது ஒரே ஒரு நின்றுட்டு ஒரு சின்ன மியூசிக் கொடு. எங்க பிள்ளைகள் வந்து பெரிய ஜீனியஸா வருவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீபோர்டு வாங்கி கொடுத்துட்டோம், ஆனால் அவங்க கிளாஸ் எதுவும் போல கூகுளே சின்ன நோட்ஸ் எடுத்து பயங்கரமாக அனிருத்து பார்த்தாருன்னா பயங்கர டஃப் தான் அவருக்கு. ஒரு சின்னதாக மற்ற சின்னதாக கொடு. இப்போ எது தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் எது தெரியுமோ அதை மட்டும் சும்மா ஏதாவது எது உனக்கு பைஹார்ட் பண்ணுதோ அதை பண்ணு. ரெடி? 1 2 3 கேர்ள் பண்ண முடியாது. அடுத்தது நாங்கள் திரும்ப நாங்கள் வந்து போர் அடிக்குதே அப்படின்னா அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட வருவோம். அப்படி சும்மா என்ன என்ன எங்களால் எப்படிலாம் மேக்கப் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் மேக்கப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்னாலும் நிறைய மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கொண்டை வாங்கி வச்சுருப்போம் கொண்டை வைக்கிறதுக்கு. அப்புறம் நிறைய ஐஷேடோஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பயங்கரமான மேக்கப்பு. உங்கள் வீட்டு மேக்கப் எங்கள் வீட்டு மேக்கப் இல்லை, பயங்கரமான மேக்கப்பை போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சுட்டு அப்புறம் நாங்களே ரசிப்போம், ஒரு 2 photos எடுப்போம், அப்புறம் மூஞ்சி கழுவிட்டு போய் படுத்துருவோம். இதுதான் எங்களோட டைம் பாஸ் மாதிரி. ரொம்ப போர் அடிச்சிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான திங் எங்களோட குட்டி செல்ல பாசமான லைப்ரரி. இது மேலே எல்லாம் சின்ன 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 திங்ஸாக வாங்கி வச்சுருப்பேன். இது எல்லாம் சின்ன எல்லாமே ஸ்டோரி புக்ஸு, எல்லாம் ஸ்டோரி புக்ஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது திருக்குறள். இது நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. கிஃப்ட்னா ப்ரைஸாக கிடச்சிது. அப்புறம் 1998 கிடச்சிது, 99 கிடச்சிது. இது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி பண்ணும்போது அது அப்படியே வச்சுருப்பேன். அதில் நிறைய குறள் வாசிப்பேன். இந்த ஃப்ரீ டைமில் வாசித்து வாசித்து அதோட விளக்கமும் கீழே போட்டிருக்குமா என் பிள்ளையில உட்கார வச்சு சொல்லுவேன். அதுக்கு வரட்டாலும் நானே நினைப்பேன், ரொம்ப சூப்பராக டைம் போகும். அப்புறம் இது எனக்கு பிடிச்சமான ஒரு டைம் பாஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே சின்ன பிள்ளைகள் மாதிரி, கீழே சின்ன பிள்ளைகள் மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கினது தான் அவ்வளவும் பெட் டைம் ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் ஆஸ்க் மீ எனி திங், அதுக்கப்புறம்
நிறைய இந்த மாதிரி புக்ஸ் இப்படி புக்ஸ் வாங்கி வச்சு எங்கள் குட்டி லைப்ரரியில் வச்சு நாங்கள் படிப்போம், எங்கள் மூளையை வளர்ப்போம், அடுத்தவர்களுக்கும் சொல்லி கொடுப்போம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பசியில் இருக்கும். அதனால இப்போ பிளேட் ஃபுல் ஆஃப் ஆப்பிள்ஸ், இது வெறும் ஒரு ஆப்பிள் எனக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேர்ள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அந்த பாய் அங்கே இருக்கா. எம்மி ஆப்பிள், டெய்லி ஆப்பிள் சாப்பிட்டா அவ்வளோ சத்துன்னு சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. அது அந்த காலம், இந்த காலம் சத்தே இருக்காது எந்த ஃப்ரூட்லேயும். அடித்து சொல்லணும், அடித்து சொன்னாலும் சத்தே இருக்காது. சும்மா ஜஸ்ட் இது ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சாப்பிடுங்க, டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், பசி அடக்கும். பாய். முத முதல்ல என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.